வணக்கம். நம்ம இப்போ ரெண்டாவதாக என்ன மரம் வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா புன்னை மரம் வந்து வைக்க போகிறோம். இதுதான் புன்னை மரம். பாருங்க, புன்னை மரம் அந்த காயெல்லாம் தெரியுதா? இதுதான், இதுலேருந்து தான் வேர் பிடிச்சி வளர்ந்துருக்குது. எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், காய் இங்கே இருக்குது, அதோடைய வேர் வந்து இப்படி வந்து மரம் செடியாக அப்படி வளர்ந்துருக்குது. புன்னை மரம் ஆக்சுவலாக எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, புன்னை மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. புன்னை மரம் அது எதுக்காக வச்சுருக்குறாங்க அப்படின்னாக்கா, இதனுடைய எண்ணெய், புன்னை எண்ணெய் இருக்குல்ல, அது வந்து கோயில்கள்லேயும் அந்த காலத்தில் வீடுகள்லேயும் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து இந்த எண்ணெயை தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போலாம் தான் வந்து தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் கோயில்களில் வீடுகளெல்லாம். ஆனால் அது என்ன என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நிஜமாகவே கோயில்கள்லேயும் சரி வீடுகள்லேயும் சரி இந்த புன்னை மரத்தோட எண்ணெய் தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மரத்தை தான் நம்ம இடத்துல வந்து நீங்கள் வந்து வைக்க போகிறோம். வாங்க, வைக்கலாம்.